கட்சிகளில் நட்சத்திர பேச்சாளர்கள், தலைமை பேச்சாளர்கள் என நீண்ட பட்டியல் இருந்தது. கட்சி தேர்தல் பொதுக்கூட்ட மேடைகளில் தலைவர் முன்னிலையில் பேசும் பேச்சாளர்களின் உணர்வு பூர்வமான பேச்சால் தலைவரை மேசுலுத்த காலம் உண்டு. இறுதியாக பேசும் தலைவரின் பேச்சு கூட்டத்தையும் பார்வையாளர்களையும் நகரவிடாமல் கட்டி போடும். அது ஒரு காலம். இன்று நிலைமையே தலைகீழ். அதிமுக திமுக என எந்த கட்சியிலும் நட்சத்திர பேச்சாளர்கள் தலைமை பேச்சாளர்களை பைனாகுலர் வைத்து தேடி கண்டுபிடிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதிமுக பொறுத்தமட்டில் முதல்வர் பழனிசாமி மாநிலம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் செய்து வருகிறார். அவர் தனக்கே உரிய எளிய பாணியில் சாதாரண நடையில் பிரச்சாரம் செய்கிறார். துணை முதல்வர் பன்னீர்செல்வம் தான் போட்டியிடும் தேனி மாவட்டம் போடி மற்றும் சில தொகுதிகளில் பிரச்சாரம் செய்கிறார். திமுகவில் அக்கட்சித் தலைவர் ஸ்டாலின், அவரது மகன் உதயநிதி, கனிமொழி எம்பி ஆகியோர் மட்டுமே மாநில அளவில் பிரச்சாரம் செய்கின்றனர். அடுத்த இடத்தில் இருக்கும் லியோனி, ராசா எம்பி உள்ளிட்டோர் வாய்க்கு வந்ததையும் பெண்கள் இந்துக்களை பற்றி அவதூறாக பேசி ஸ்டாலினையும் கட்சியையும் சந்தி சிரிக்க வைத்து தாங்களும் வழக்குகளிலும் சிக்கி சின்ன பின்னமாவதால் பிரச்சாரத்திலிருந்து ஒதுங்கிக் கொள்ளும்படி மேலிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. மதிமுகவின் ஒப்பற்ற ஒரே பிரச்சார பீரங்கியாக சுறுசுறுப்புடன் வளம் வந்து கொண்டிருந்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ உடல்நலம் ஒத்துழைக்காததால் தனது கட்சி போட்டியிடும் 6 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்து வருகிறார். துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, கொள்கை பரப்பு செயலாளர் அழகு சுந்தரம் உள்ளிட்டோரின் அனல் பறக்கும் பிரச்சாரத்தை இந்த தேர்தலில் பார்க்க இயலவில்லை. பாமகவை பொறுத்தமட்டில் நிறுவனர் ராமதாஸ் குரல் பெரிதளவில் ஒலிக்கவில்லை. அக்கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி குரல் மட்டுமே அக்கட்சி போட்டியிடும் வேட்பாளர்களின் தொகுதிகளில் பிரதிபலிக்கிறது. அக்கட்சியிலும் பிரச்சார பீரங்கிகளை தேடி கண்டுபிடிக்கும் நிலை உள்ளது. காங்கிரஸ் கட்சியில் அக்கட்சித் தலைவர் அழகிரி தேர்தல் களத்தில் வலைவீசி தேடும் நிலையில் உள்ளார். ராகுல் கலந்து கொண்ட கூட்டங்களில் மட்டுமே அழகிரியை காண முடிந்தது. மற்றபடி எங்கிருக்கிறார், யாருக்காக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார், அடுத்த கட்ட தலைவர்கள் எங்கே போன்ற கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் கதர் சட்டைக்காரர்கள் நொந்து போய் உள்ளனர். மக்கள் நீதி மையம் ஒன் மன் ஷோ என கமல் மட்டுமே ஆபரேஷன் செய்த காலின் வழி கூட்டணி கட்சிகள் ஏற்படுத்திய மனவழியை தாங்கிக் கொண்டு புரிந்தும் புரியாமல் பேசி மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் செய்கிறார். கடைசி நாட்களில் கட்சியில் சேர்ந்த பொன்ராஜ், சந்தோஷ் பாபு, IAS போன்றோர் கொரோனாவால் ஒதுங்கிக் கொண்டனர். நாம் தமிழர் கட்சி சீமான் தனி ஒருவனாக வளம் வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக பிரச்சார பீரங்கிகள் அக்கட்சியிலும் இல்லை என்பது பச்சை தமிழனின் குறையாக உள்ளது. புதிய தமிழகம் கட்சியை பொறுத்தமட்டில் தலைவர் கிருஷ்ணசாமி, அவரது மகன் டாக்டர் ஷாம் கிருஷ்ணசாமி ஆகியோர் மட்டுமே தனித்து போட்டியிடும் தங்கள் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பேசி வருகின்றனர்.